வணக்கம் நண்பர்களே. இறைப்பையில் புண் மற்றும் அமில சுரப்பு இருக்கும் பொழுது மூச்சடைப்பு மூச்சு பிடிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லோருக்குமே இருக்கலாம். ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பதிவிட்டிருந்தாலும் இந்த பதிவு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அதை பற்றி பேசியிருக்கிறோம். சுவாச மண்டல கோளாறு ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைனால மூச்சு விடுறது சிரமமாக இருக்கா, அல்லது வேறு எந்த காரணத்தினால மூச்சு பிடிப்பு சிரமமாக இருக்குது, மூச்சு விடுறதில் சிரமம் வருகின்றது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமலே ஆஸ்துமாவுக்கு நிறைய பேர் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம அனுதினமும் நான் ஃபைல் பார்க்குறேன். எனவே இந்த பதிவில் மூச்சு இறைப்பிற்கும் ஜீரண மண்டலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பதிவுகளுக்குள்ளே போகலாம். மூச்சு பிடிப்பு வருகின்ற அனைத்துமே சுவாச மண்டலத்தின் மூலமாக தான் வரும், சுவாச மண்டல நோய்கள்னால தான் வரும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பதிவில் உணவு மண்டலத்திற்கும் சுவாசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் நேரில் வரும்பொழுது மக்கள்கிட்ட நேர்லேயோ அல்லது ஃபோன்லேயோ பேசும்பொழுது அடிக்கடி சொல்கிறது, இறைப்பை புண் இருக்கும் பொழுது மூச்சில் சற்று தொந்தரவு வரும், அதனால் பயப்பட வேண்டாம், ஏதோ ஒரு வரக்கூடாத நோய் வந்துட்ட மாதிரி, அல்லது நமக்கு நுரையீரலையோ இதயத்திலேயோ பிரச்சனை இருப்பதாக எண்ணி பயப்பட வேண்டாம், வேண்டுமானால் நீங்கள் ஒரு அடிப்படையாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ அல்லது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ பார்த்து இருதயம் மற்றும் நுரையீரலை ஒரு டைம் பரிசோதனை வேணால் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர, அது கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிற எதுக்களிப்பினால் வரக்கூடிய மூச்சு பிடிப்பு தான் அப்படின்னு நாம் லாஸ்ட்டு ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். குறிப்பாக அந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு மத்தியில் எப்படி மூச்சு பிடிப்பு உண்டாகலாம், ஏன் அல்சர் இருந்ததுன்னா மூச்சு அடைப்பு வருது அப்படின்னா, ஏற்கனவே இதே மாதிரி போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், புதுசாக பார்த்துட்ருக்கிற நபர்களுக்கு நான் சொல்கிறேன். இறைப்பையும் உணவு குழாயும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிகள், வாய் தொண்டை உணவு குழாய், நம்ம நெஞ்சில் இங்கேருந்து இறப்பையோட சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஃபுட் பைப் அல்லது உணவு குழாய்னு சொல்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறைப்பை, அப்புறம் முன் சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய், இந்த டியூப் மொத்த ஸ்ட்ரக்சரும் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், காற்று நிறைந்த ஒரு இடம்தான். இப்போது இதில் எம்டியாக இருக்க வேண்டிய பார்ட் எது, எப்பொழுதும் எந்த பொருளும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டையிலிருந்து இறைப்பை வரைக்குமான இந்த ஃபுட் பைப், உணவு குழாயானது எம்டியாக இருக்க வேண்டிய ஒரு டியூப். அப்போ இந்த எம்டியாக இருக்க வேண்டிய டியூபுக்கான வேலை என்ன, வாயில் விழுங்கக்கூடிய பொருளை கடத்தி செல்வதற்கான ஒரு பாதை, ஒரு ரோடு தான் இந்த உணவு குழாய். ஆனால் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபெஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிற இறைப்பையில் இருக்கக்கூடிய காற்று எதுக்களிப்பு பிரச்சனை இருக்கின்ற நபர்களுக்கு எம்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக, உணவு குழாய் காலியாக இருக்கிறதுக்கு பதிலாக, உணவு குழாயில் ஏதோ ஒன்று வந்து நின்று கொண்டிருக்கும், ஏதோ ஒன்று நெஞ்சில் இருக்கிற ஃபீல், ஏதோ ஒன்று அடைச்சிட்ருக்கிற ஃபீல், அப்போ ஏதோ ஒன்றுன்றது என்னவாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், இறைப்பையில் இருக்கக்கூடிய காற்று, இறைப்பை காற்றினால் நிறைந்தது, அப்போ அந்த காற்று என்ன ஆகலாம், எதுக்களிப்புனால் மேலே எதிர்த்து வந்து உணவு குழாயில் நிறைத்து நிற்கலாம். அப்படி நின்றாலோ, அல்லது இறப்பையில் இருக்கக்கூடிய ஆசிட் மேலே வந்து நின்றாலோ, அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்டாலோ உணவு வந்து இங்கே எங்கேயாவது நின்றுட்டு இருந்தாலோ, அல்லது இவை மூன்றுமே இருக்கும். ரொம்ப சிவியர் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு உணவு, அமிலம் மற்றும் காற்று மூன்றுமே இங்கே எங்கேயாவது ஒரு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த டிராஃபிக் காரணமாக காலியாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு, இயல்பாக இயற்கையாகவே இந்த உறுப்பு காலியாக இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், எனக்கு சௌகரியமாக இருக்கும். அதற்கு பதிலாக காலியாக இருக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு பொருள் வந்து அடைத்து நிற்கும் பொழுது வர்ற அசௌகரியந்தான் இந்த மூச்சிறைப்பு, அந்த டிஸ்கம்ஃபோர்ட். ஏன்னா பக்கத்தில் என்ன இருக்குது, சுவாச மண்டலம் இருக்குது, மேஜர் ஆர்ட்ரிஸ், முக்கிய இரத்த குழாய்கள் அந்த பகுதியாக போகுது. எனவே உணவு மண்டலம், அதாவது குறிப்பாக இந்த ஃபுட் பைப் எம்டியாக இருக்க வேண்டிய ஒரு டியூப், வேறு பொருளாக நிறையும் பொழுது கனப்படும், அந்த கணம் அந்த வீக்கத்தினால் வரக்கூடிய அலை இயக்கத்தின் மூலமாக வரக்கூடிய மூச்சு பிடிப்பு தான் நம்ம ப்ரீத்திங் டிஸ்கம்ஃபோர்ட் அசோசியேட்டட் வித் கேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எனவே இந்த பதிவு பாருங்கள், இப்போ நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி உங்களுக்கு மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு குழாய், இது வாய், இது தொண்டை பகுதி, தொண்டையிலேருந்து இது முழுவதும் உணவு குழாய் அல்லது ஃபுட் பைப் அப்படின்னு காமனாக நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபுட் பைப்பில் இதனுடைய முடிவு தான் நம்முடைய இறைப்பை, ஃபுட் பேக், இது ஃபுட் பேக் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ இறைப்பை எப்போவுமே வந்துட்டு என்ன இருக்கும், இறைப்பையில் ஏர் இருக்கும், ஆசிட் இருக்கும், நம்ம ஃபுட் இருக்கும்.
ஸோ உள்ளே வரக்கூடிய எந்த உணவுப் பொருட்களும் எந்த பொருளும் நீர் உணவு எதுவாக இருந்தாலும் மீண்டும் ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு, மீண்டும் உணவு குழாயில் போய் நிற்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைப்ரஸ் ஸ்பிங்க்டர் இருக்குது. இந்த உணவு குழாயினுடைய முடிவு இறப்பையினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குது. இந்த திசுக்கான வேலை என்ன அப்படின்னா, கீழே வந்த எந்த ஒரு பொருளும் மேலே வராமல் க்ளோஸ் ஆகிக்கும், இது க்ளோஸ் ஆகி மூடிடுது. அதுவே நான் தொண்டையில் ஏதாவது ஒரு பொருளை முழுங்குறேன்னா அந்த பொருளை ட்ராவல் பண்ணி இங்கே வந்த உடனே இது ஓப்பன் ஆகி இது திறந்து இந்த பொருள் கீழே வரத்துக்கு அலோவ் பண்ணணும். இந்த அலோவ் பண்ணுறது சரியாக நடக்குது, ஆனால் இங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதை தடுக்கிறத சரியாக நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லாக்ஸ் எல்இஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் வந்துட்டு தளர்ச்சியாக இருக்குது, சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ இது சரியாக வேலை செய்யலை, இந்த வால்வு க்ளோஸ் ஆகலைன்னா என்னாகும், இங்கே இருக்கக்கூடிய கேஸ் மேலே போய் அல்லது ஆசிட் மேலே போய் அல்லது உணவு மேலே போய் இந்த ஃபுட் பைப்பை வந்து நிறைத்திருக்கலாம். இதை தான் நான் சொல்கிறேன், இந்த ஃபுட் பைப்பை நிறைக்கும் பொழுது ப்ரீத்திங் டிஸ்கம்ஃபர்ட் வரும். எனவே இந்த எதுக்களிப்பின் காரணமாக வரக்கூடிய மூச்சு இறைப்பு ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. இதை பார்த்து இதய பிரச்சனையாக இருக்குமோ அல்லது நுரையீரல் நோய் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி நினைத்து நிறைய மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப ரீசன்ட் டேஸில் நான் பார்க்குறேன், ஆஸ்துமாக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொள்கிறாங்க, பிராங்கோ டைலட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க, பஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையாக செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆசிடிட்டி பிரச்சனை இருக்குது, அமில எதுக்களிப்பு, புளியேப்பம், செஸ்ட் பர்னிங் இருக்குது. அப்படி இருக்கின்ற நபர்கள் அதன் மீது கவனம் செலுத்தாமல், அதை குறைக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு கவனம் செலுத்தாமல் இந்த ப்ரீத்திங்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். இந்த கண்ணோட்டம், இந்த அப்ரோச் தப்பு மக்களே. அதை தான் நம்ம பழைய வீடியோக்கள்லையும் சொன்னோம், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவு கூறுறோம். இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, டிராஃபிக்னா என்ன, உணவு குழாயில் ஏற்படக்கூடிய டிராஃபிக், நெரிசல். இந்த நெரிசல் வரக்கூடாது, இங்கே எதுவும் நிற்கக்கூடாது. உணவு குழாய் எப்பயும் எம்டியாக இருக்கணும். இந்த த்ரோட்லேருந்து நம்ம இறைப்பை வரைக்கும் இந்த பார்ட்டானது உணவு குழாய் உள்பகுதி எம்டியாக தான் இருக்கணும். அங்கே ஏதாவது ஒன்று நின்றுது அப்படின்னா அதனால் கனம் வரும், செஸ்ட்டு கனமாக இருக்கும், மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து உடனடியாக மருந்துகள் எடுத்துக்க வேண்டாம். அடிப்படை பரிசோதனைகள் செய்யலாம், டாக்டர் பார்க்கலாம், அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதன் மூலம் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வயிறு சரியில்லை அப்படின்னாலும், வயிற்றில் இருக்கிற வால்வு சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலும் இந்த பெருமூச்சு வரும். எனவே இதை பார்த்து பயப்பட வேண்டாம். வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் இதோட ரெமெடி, என்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எப்படி இந்த லாக்ஸ் எல்இஎஸ்ஸை சரி பண்ணலாம், இந்த கேர்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக இதற்காக சிகிச்சை எடுக்கிறதுக்கு வருகின்ற நபர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு முறைகளில் பெருசாக மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. அது தப்பு. உணவு முறைகளில் மாற்றம் பண்ணால் தான் இந்த வால்வு தளர்ச்சியை நம்ம சரி பண்ண முடியும். ரெண்டாவது, அவசரப்படணும், அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக அல்லது குறைந்தபட்சம் சில மாதங்களாவது அவங்க ஏதாவது உணவுலையோ அல்லது மருந்துகள்லேயோ அவங்களுடைய நடவடிக்கைகள்லையோ தவறு செஞ்சதுனால் வரக்கூடிய ஒரு ஆசிடிக் பிரச்சனை, ஒரு ஆசிட் எதுக்களிப்பு. எனவே இதை வந்து நம்ம நேற்று வந்து இன்றைக்கி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா பண்ண முடியாது. எனவே கொஞ்சம் தொடர்ச்சியான உணவு முறை மாற்றங்கள், ஒரு மூன்று பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மூச்சிறைப்பு இருந்ததுன்னா அந்த மூன்றை மட்டும் இந்த பதிவில் சொல்கிறேன், மீதியெல்லாம் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கிறோம், நீ போய் பார்க்கலாம். புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம பதிவினுடைய தொடர் பதிவு உங்களுக்கு வந்து சேரும். மூன்று விதிகள் என்ன இதை சரி பண்ணுறதுக்கு, ஒன்று, உட்கொள்கிற உணவில் அமிலத்தன்மை குறைவாக இருக்கணும். அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா வயிறு ப்ளோட் ஆகும், இந்த வயிறு விரிவடைய வால்வு திறந்துக்கும், வால்வு திறந்ததுன்னா அமிலத்தினுடைய காற்று மேலே வரும். எதெல்லாம் அமிலம் நிறைந்த உணவுகள், குறிப்பாக பால் பொருட்கள், டீ, காஃபி, க்ரீன் டீ, சுக்கு டீ, இஞ்சி டீ, இந்த மாதிரி காரம் நிறைந்த டீ வகைகளை தவிர்க்கணும். எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் அனைத்துமே அமிலத்தன்மையுடையது, அவற்றை தவிர்க்க வேண்டும். அதிகமாக புளித்த மாவில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், இட்லி, தோசை, பிரெட்டு, பேக்கரி பொருட்கள், இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரி அமில உணவுகளை தவிர்க்கணும் நம் முதல்ல. ரெண்டாவது, உட்கொள்கிற உணவை அரைவேறு உணவு மட்டும் உட்கொள்ளுங்கள், அடிக்கடி உட்கொள்ளலாம், பட் அரைவேறு ஹெவியாக சாப்பிட வேண்டாம். மூன்றாவது, ஆல்கஹால் பழக்கம், ஸ்மோக்கிங் மாதிரியான பழக்கங்கள் இருந்ததுன்னா நிப்பாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தொடர் எதுக்களிப்பு, அதே கூடவே நீங்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
அவை இன்டைஜஷனாக ஆகி இன்டைஜஷன் காரணமாக இன்னும் லிவர் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த எதுக்களிப்பு ஏப்பம் பெருமூச்சு இருந்தாலே நீங்கள் விழித்து கொள்ள வேண்டியது ஆல்கஹால் நிறுத்திடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மூன்று விதிகளும் பின்பற்றினாலே ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸ் பண்ண முடியும், குறைச்சிக்க முடியும் பிரச்சனையோட இன்டென்சிட்டியை. கூட நேச்சுரோபதியில் நிறைய மருந்துகள் இருக்கின்றது, மாத்திரை இருக்குது, உள்ளே எடுக்கிற காம்பினேஷன் ஆஃப் சிரப்ஸ் இருக்குது, போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மூச்சடைப்பு மூச்சு பிடிப்பு அப்படிங்கிறது கேர்ட்னாலையும் வரலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். சாப்பிட்டோடனே படுக்கிறத தவிர்க்கணும், சாப்பிட்டோடனே குளிக்கிறது குனியிறது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறத தவிர்த்தாலே போதுமானது. ஸோ இன்னும் மேலும் உங்களுக்கு தகவல்கள் இது சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நம்ம டாக்டர் விஜய் ஹாட்டியில் அல்சர் ஆமுதல் அக்குவரை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம், போய் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரியான பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உணவு மண்டலத்தினாலும் மூச்சு பிடிப்பு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், மருத்துவ செலவை குறைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.